வணக்கம் மாணவர்களே, முந்தைய வகுப்பில் இயல் 9 ஜெயகாந்தம் நினைவிதழ் என்ற பகுதியில ஒரு சிறுகதையை கற்றறிந்தோம். அது என்ன அப்படின்னா, தர்க்கத்திற்கு அப்பால். அம்மாவா, நம்ம அதனுடைய தொடர்ச்சி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்னது என்ன அப்படின்னா, ஜெயகாந்தன் ஜெயகாந்தம் இரண்டுக்கும் ஒரு வேறுபாடு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு உதாரணமாக, காந்தி என்பது பெயர், அவருடைய கொள்கை தான் காந்திவாதி காந்தியம் அப்படின்னு சொல்லுவோம். காந்தி என்பது பெயர், அவருடைய கொள்கைய காந்தியம் சொல்லியிருப்போம். அது போல இங்கு ஜெயகாந்தன் என்பது பெயர், ஜெயகாந்தம் என்பது அவருடைய தனிப்பட்ட கொள்கை. அதனாலதான் இங்க நமக்கு பாடப்பகுதியில ஜெயகாந்தம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க, சரிங்களா? நினைவு இதழாக அதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது அறிமுகம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கருத்து ஆழமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் இல்லையா? அதாவது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன மொழி பேசப்படுகிறதோ அந்த மொழியிலேயே என்ன பண்ணியிருக்கிறாரு, படைப்புகளை வழங்கி அடித்தவர், படைப்புகள் தந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம அவருடைய படைப்புகள் எல்லாமே மனிதனை சார்ந்து இருக்கும். எதை சார்ந்து இருக்கும்? மனிதனை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளே அப்படின்னு கொடுத்துட்டு நிறைய தலைப்புகள் கொடுத்துருக்குறாங்க. அதாவது எதற்காக எழுதுகிறேன், எதற்காக எழுதுகிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன், இவர்களுடைய இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன். அடுத்து நீன்ற முத்துகளில் சில, அவர் எழுதிய நூல்கள். அடுத்து திரைப்படமான படைப்புகள். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன், முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கவிதை இன்னும் ஒரு முகம், இன்னும் ஒரு முகம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும், கேள்வி பதிலாக. அடுத்து தர்க்கத்திற்கு அப்பால். இந்த தர்க்கத்திற்கு அப்பால் என்ற சிறுகதை தான் முந்தைய வகுப்பில் கற்றறிந்தோம் இல்லையா? அதாவது இந்த சிறுகதையில கதையாசிரியரே கதாபாத்திரங்களாக இடம்பெறுகிறார் என்பதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். நாம இன்னைக்கு இன்றைய வகுப்புல எந்த தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, எதற்காக எழுதுகிறேன். அவரே ஒரு கேள்வி எழுப்புறார், எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு. சரியா பாக்கலாங்களா? சரி கவனிங்க. அதற்கு முன்பு அவருடைய விருதுகள் பார்ப்போம். குடியரசுத் தலைவர் விருது, அதாவது உன்னை போல் ஒருவன் என்னும் திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது பெற்றவர் தான் யாரு, ஜெயகாந்தன். அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். அடுத்து பாருங்க, இமயத்துக்கு அப்பால் என்னும் படைப்புக்காக சோவியத் நாட்டு விருது, சோவியத் நாட்டு விருது பெற்றவர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஞான பீட விருது. இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா, ஓர் இருவருக்கு மட்டுமே வழங்கப்படும், சரியா? ஓர் இருவர் மட்டுமே தர முடியும் இந்த விருது. இது ஞான பீட விருது. அடுத்து தாமரை தெரு விருது, சரிங்களா? தாமரை தெரு விருது. சரி, இப்ப நாம எதற்காக எழுதுகிறேன் என்ற தலைப்புக்கு போலாம். எதற்காக எழுதுகிறேன் ஜெயகாந்தன், எதற்கு பாருங்க, சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை, சரிங்களா? அண்ணாந்து பார்க்கின்ற ஒரு மாளிகை, பார்க்கிற அளவு ஒரு மாளிகை இருக்கு, அதற்கு பக்கத்துல ஒரு குடிசை. அப்ப இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் முரண்பாடுன்னு சொல்லுவோம். அதை சுட்டி காண்பிக்க வேண்டும், சரிங்களா?
நார்ந்து பார்க்கின்ற ஒரு மாளிகை, அதற்கு பக்கத்துல ஒரு குடிசை. இப்ப இந்த இரண்டுக்கும் வேறுபாடு தெரியுது, அதுதான் முரண்பாடு. அதான் சொல்லியிருக்கிறார், சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர். அடுத்து பாருங்க, நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். இவர் பார்க்காத தொழிலே கிடையாது. எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவித்தார், அந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவித்தவர் யாரு, ஜெயகாந்தன். அடுத்து பாருங்க, உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர். மனிதாபிமானத்தை மக்களிடையே விதைத்தவர், அதாவது வாசகர்களுடைய நெஞ்சங்களிலே இதை போல விதைத்தவர். எதை மனிதாபிமானத்தை, யாரு, ஜெயகாந்தன். அடுத்து பாருங்க, தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர். அதாவது தான் யார், நான் எப்படிப்பட்டவன், எதற்காக எழுதுகிறேன் என்பதை பற்றி அறிதல், தன்னை பற்றி அறிவது மட்டும் இல்லாமல் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் சிறந்து விளங்கியவர் தான் நம்மளுடைய ஜெயகாந்தன். அடுத்து போனாங்களா, அவர் சொல்றாரு என்னன்னு பாருங்க. அதாவது நான் எழுதுவதற்கு அழகவனிங்க, நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. அதாவது நான் எழுதுவதற்கு, நான் ஒரு நூலை எழுதுகிறேன் என்றால் அது ஏதோ ஒரு தூண்டுதலுக்காகத்தான் இருக்கும். அப்ப அந்த தூண்டுதலுக்கும் அதற்குரிய காரணமும் உண்டு. அது மட்டும் இல்லாம என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு, நான் எழுதக்கூடிய எழுத்துக்கு ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்றாரு ஜெயகாந்தன். அடுத்து பாருங்க, நான் எழுதுவது, அதாவது இவர் எழுதுவது எப்படிப்பட்டதான், முழுக்க முழுக்க முழுமையாக வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனும் ஆகும். நான் எழுதுவது பெரும்பாலும் முழுக்க முழுக்க அது எதை பற்றி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் நான் பார்த்து கண்டு கேட்டு ரசித்தவை இவை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக இருக்கும். அதான் சொல்றாரு, சரியா. அடுத்து, இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள் உலகவனியே, இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள். வியாசன் அப்படின்னா மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் வியாசன், மகாபாரதத்தை வடமொழியில் எழுதியவர் தான் வியாசன். அதாங்க சொல்லியிருக்கிறார், இந்த நாட்டில் வியாசன் முதல் பாரதி வரை எதற்காக எழுதினார்கள். அடுத்து சொல்றேன், இவர்களில் யாராவது கலையை தாங்கி பிடிக்க என்று சொல்லிக் கொண்டதுண்டா, இவர்கள் யாராவது கலையை தாங்கி பிடிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதான் சொல்லியிருக்கிறான். அடுத்து, இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழும் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை தந்தவர்கள்தான் உண்டா. இவர்களை விட கலையை தாங்கியவர்களும், இவர்களை விட வியாசன் முதல் பாரதி சொன்னாங்களே அது போல, இவர்களை விட கலையை தாங்கியவர்களும் காலம் காலமாய் வாழும் வாழப்போகும் கலா சிருஷ்டிகளை, கலா சிருஷ்டி அப்படின்னா படைப்புகளை தந்தவர்கள் தான் உண்டா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அடுத்து பாருங்க, தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாச பாரதத்தை எழுதினார். அதாவது தர்மார்த்தங்கள் அப்படின்னா அறம் சார்ந்த கருத்துக்கள், அந்த அறம் சார்ந்த கருத்துக்களை உபதேசிக்கவே வியாசர் பாரதத்தை எழுதினார் அப்படின்னு சொல்ற, சரிங்களாப்பா. இவருடைய கருத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, சரியா, கொஞ்சம் கவனிங்க. அடுத்து பாரு, தமிழ் இலக்கணமே நூலின் இயல்பாவது என்னவென்று சொல்லும் போது, அதாவது இங்க ஒரு பாடல் மாதிரி கொடுத்துருக்கிறாங்க இல்லையா இலக்கண முறையில், அதாவது தமிழ் இலக்கணமே நூலின் இயல்பு எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கு சொல்லியிருக்கிறார். பாருங்க பாடல் ஒரு முறை படிக்கிறேன், நூலின் இயல்பே நுவலின் ஓரிரு பாயிரம் தோற்றி மும்மையில் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தலோடு எழுமதம் தழுவி, சரிங்களா. நீங்க
நூலின் இயல்பே, நூலின் இயல்பே நூலின் நூல் அப்படின்னா சொல்லும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரிரு பாயிரம் தோற்றி, ஓரிரு பாயிரம் அப்படின்னா முகவரை, ஒன்னு ரெண்டு முன்னுரை அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னுரை என்பது ஒட்டுமொத்த செய்திகளை சுருக்கமாக சொல்வதுதான் முன்னுரை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஓரிரு பாயிரம் தோற்றி, ஓரிரு பாயிரம் அப்படின்னா முகவரை, ஒன்னு ரெண்டு முன்னுரை. அந்த முன்னுரை என்பது ஒட்டுமொத்த செய்திகளை சுருக்கமாக சொல்வது. அடுத்து மும்மையின் ஒன்றாய், மும்மை அப்படின்னா அறம்பொருள் இன்பம். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பெற்று இருக்க வேண்டும் தான் சொல்றாரு. மும்மையின் ஒன்றாய், மூன்று ஒன்று, மும்மைங்கிறது அறம்பொருள் இன்பம். இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை பெற்று இருக்க வேண்டும். அடுத்து நாற்பொருள் பயத்தலோடு, நாற்பொருள் என்னது, அறம்பொருள் இன்பம் வீடு. இந்த நான்கையும் பெற்றிருக்க வேண்டும், நான்கு விதமான பொருள், சரியா, நாற்பொருள். அடுத்து எழு மதம் தழுவி, சரியா, எழு மதம் தழுவி ஏழு வகையான கொள்கைகளை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல், இந்த கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதர் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன். அதாவது இந்த நான் எழுதக்கூடிய கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராம கலாதேவியின் காதர் கணவனாகவும் சமுதாயத்தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகிறேன். மனம் எழுதல அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அடுத்தது அர்த்தமே வடிவத்தை வளமாக்குகிறது அல்லவா, அர்த்தம் தான் என்ன பண்ணுது, வடிவத்தை வளமாக்குகிறது. வெறும் வடிவம் மரப்பாச்சி தான், மரப்பாச்சி பொம்மைன்னு சொல்லுவாங்க. அர்த்தம் தான் வடிவத்தை வளமாக்குகிறது, வெறும் வடிவம் மரப்பாச்சி தான். ஆகையினால் இவற்றை பிரித்து கொண்டு அவஸ்தைக்கு உள்ளாகின்றார். அவஸ்தை எப்படின்னா துன்பம், சரிங்களா, இதான் சொல்லிக்கலாம். ஆகையினால் இவற்றை பிரித்து கொண்டு அவஸ்தைக்கு உள்ளாகின்றார். அடுத்து பாருங்க, நமது அறியாமையால் அவஸ்தைகளுக்குள்ளாகி பிறரையும், நமது அறியாமையால் தெரியாத தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கிட்டு நாமளும் அவஸ்தைக்கு பட்டு தெரியாத தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லிட்டு நாமளும் என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு இதா இருப்போம், என்னன்னு தெரிய தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அவஸ்தை பண்ணோம், துன்பப்படணும். அதான் சொல்றாரு, நமது அறியாமையால் அவஸ்தைகளுக்குள்ளாகி பிறரையும், நாம துன்பப்படுறது இல்லாம பிறரையும் நமது அறியாமையால் அவஸ்தைக்கு உட்படுத்தாமல், நாம துன்பப்படுறது மட்டும் இல்லாம பிறரையும் துன்பத்திற்கு ஆளாகாமல் சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். சமூக அக்கறை கொண்டு நான் இந்த பணியை செய்கிறேன். கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம். கலைப்பணி அப்படின்னாலே சமூக பார்வை அப்படின்னு சொல்றாரு, சமூக பார்வை அடக்கம் அப்படின்னு சொல்றாரு, சரியா, யாரு, ஜெயகாந்தன். அடுத்து பாருங்க, பிரித்து பேசும் போக்கு வந்து விட்டதால், பிரித்து பேசும் போக்கு வந்து விட்டதால் பிரித்து சொல்கிறேன், அது சேர்ந்துதான் இருக்கிறது. அடுத்து பாருங்க, எதற்காக எழுதுகிறேன் என்று நான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால், எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு புறம்பாக நடந்தால் நான் கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் உட்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இவருடைய பார்க்காத நிகழ்வுகளும் சரி, நிகழ்வுகளே கிடையாது, அனுபவங்கள் எல்லாமே. ஒரு தொழிலாளியாகவும் இருக்கிறாரு, சரியா, நூல் எழுதக்கூடிய வல்லவராக இருக்கிறாரு, ஒரு திரைப்படத்தை எழுதக்கூடியதாக இருக்கிறாரு, சரியா, கவிதை எழுதக்கூடியதாக இருக்கிறாரு, இப்படி பல துறைகளில் சிறந்து விளங்கியவர். இவரை போல இருக்க முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வகுப்புல பார்ப்போம், சரிங்களா. நன்றி, வணக்கம்.